ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறது ஒரு விளாக் தான். ஸோ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னா, ரவா புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் வந்து கிரசன்ட் இன்ஜினியரிங் காலேஜில் இந்த லாஸ்ட் வீக் நடந்துச்சு. அதில் ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்காக தான், என்னோடய கிட்ட ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க, அதுக்காக தான் அந்த காலேஜ் போயிட்டுருக்கோம். ஃபைனலி வி ரீச் த காலேஜ். ஸோ இந்த காலேஜ் எங்கே இருக்குன்னா, வந்து வண்டலூர் ஜூ இருக்குல்ல, வண்டலூர் ஜூக்கு ஆப்போசிட்டில் இருக்குது கிரசன்ட் இன்ஜினியரிங் காலேஜ், பிஎஸ் அப்துல் ரஹ்மான் யூனிவர்சிட்டி. இந்த காலேஜில் வந்து ரபா புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் வந்து தேர்ட் இயர் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. இதில் வந்து மல்டிப்புள் ஈவெண்ட்ஸ் இருக்குது. அதில் வந்து ரூபிக்ஸ் கியூப் ஈவெண்ட் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காக நாங்கள் இன்றைக்கி இந்த காலேஜ் வந்திருக்கோம். அவுட்டோர் ஈவெண்ட்ஸ், இன்டோர் ஈவெண்ட்ஸ்னு சொல்லி ஈவெண்ட்ஸ் வந்து டூ டைப்ஸாக வந்து பிரித்து வச்சுருந்தாங்க. கான்ஃபரன்ஸ் ஹாலில் தான் வந்து இன்டோர் ஈவெண்ட்ஸ் நடந்துச்சு. அவுட்டோர் ஈவெண்ட்ஸ்லாம் வெளியில் வந்து செப்பரேட்டாக வந்து போட்டு வச்சுருந்தாங்க. டான்ஸ், யோகா, கராத்தே அதெல்லாமே வந்து அவுட்டோரில் நடந்துச்சு. ஸோ இதுதான் அந்த கான்ஃபரன்ஸ் ஹால். இன்டோர் ஈவெண்ட்ஸ் எல்லாமே வந்து கான்ஃபரன்ஸ் ஹாலில் தான் வந்து கண்டக்ட் பண்ணாங்க. நிறைய ஊர்லேருந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க. இது ஒரு வேர்ல்ட் ரெக்கார்ட் ஈவெண்ட், ஸோ அதனால் வந்து நிறைய பேர் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்கள் போகும்போது கிட்ஸ்க்கு வந்து ட்ரெஸ் காம்படிஷன் ஈவெண்ட் அப்போ தான் முடிஞ்சுது. முடிச்சுட்டு கிட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வெளியே வந்துட்டு இருந்தாங்க. பெர்ஃபார்ம் பண்ண எல்லா கிட்ஸ்க்குமே வந்து ஷீல்டு, மெடல் அண்ட் சர்டிஃபிகேட் இதெல்லாமே வந்து இண்டிவிஜுவலாக அவங்களுடைய பேர் வந்து மென்ஷன் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஆடிட்டோரியமும் ரொம்ப பெருசாக இருந்துச்சு. நிறைய பேர் வந்து சீட்டிங் கெப்பாசிட்டியோட பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. கிட்ஸோட ஈவெண்ட் நடக்கும்போது அவங்களுடைய பேரண்ட்ஸ் வந்து கிட்ட போய் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துக்கலாம். இண்டிவிஜுவல் வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணவங்கள ஹானர் பண்ணுறதுக்காக கூப்பிட்டாங்க. மெடல் அண்ட் ஷீல்டு கொடுத்துட்டு இருந்தாங்க. ப்ளஸ் அவங்க ஃபேமிலியும் சேர்ந்து வந்து ஃபோட்டோஸும் எடுத்துகிட்டு இருந்தாங்க. இண்டிவிஜுவல் ரெக்கார்ட்ஸ் முடிஞ்ச பிறகு கிட்ஸோட ஈவெண்ட்லாம் வந்து குரூப் குரூப்பாக நடந்ததும் அவங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட், ஷீல்ட் அண்ட் மெடல்ஸ்லாம் கொடுக்குற ஈவெண்ட் நடந்துட்டு இருந்துச்சு. அப்போ தான் வந்து சீஃப் கெஸ்ட்டு வந்திருந்தாங்க. சீஃப் கெஸ்ட் யார் இன்வைட் பண்ணியிருந்தாங்கன்னா, இமான் அண்ணாச்சி. நிறைய சீஃப் கெஸ்ட் இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஹீ இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த சீஃப் கெஸ்ட். ஸோ அந்த டைமில் வந்து அவங்களுக்கு வந்து ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. வெளியில் அவுட்டோர் ஈவெண்ட்ஸ் வந்து டான்ஸ் கண்டக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இதுதான் வந்து அந்த குழந்தை டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. டான்ஸ் வந்து யாரெலாம் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்களோ அவுட்டோர் ஈவெண்ட்ஸ்க்கு வந்து அந்த இடத்துல எங்கே நடக்குதுன்றதை கேட்டுட்டு நம்ம பெர்ஃபார்ம் பண்ணோம். அதேமாரி அந்த யோகாவும் வந்து வேறு சைடில் கண்டக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. யார் யாரெல்லாம் யோகாவில் இருக்காங்களோ அந்த பேரண்ட்ஸ், அந்த கிட்ஸ் எல்லாம் வந்து பெர்ஃபார்ம் பண்ணாங்க, வெயிட் பண்ணிட்டுருந்தாங்க. கராத்தே அண்ட் தென் அவுட்டோரில் வேறு என்னென்னலாம் ஈவெண்ட்ஸ் இருந்துச்சோ அது எல்லாமே வந்து அவுட்டோரில் கண்டக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. பேர்லெலாம் உள்ளே வந்து இண்டிவிஜுவல் ரெக்கார்ட்ஸ்க்குமே வந்து ப்ரைஸஸ் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ யார் யாரெல்லாம் வந்து ரெக்கார்ட் பண்ணியிருந்தாங்களோ அவங்களோட ஏவியை வந்து அவங்க ஆஃபீஸ்க்கு சென்ட் பண்ணி அதை அப்ரூவ் பண்ணி அதுக்கப்புறமா வந்து செலக்ட் பண்ணுவாங்க. இது இண்டிவிஜுவல் ரெக்கார்ட் ஹோல்டருக்கான வந்து ஈவெண்ட்ஸ் வந்து நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ அவங்களுடைய ஏவியை வந்து அங்கே போட்டுட்டு அதை வந்து அவங்களுக்கு பேக்ரவுண்டில் வச்சுட்டு அவங்களுக்கு வந்து ஷீல்டு, ட்ராஃபி, மெடல், சர்டிஃபிகேட்ஸ் இதுலேயுமே வந்து சீஃப் கெஸ்ட் கிட்ட டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருந்தாங்க.
இது எல்லாமே முடிச்சுட்டு ரூபிக்ஸ் கியூப் வந்து ஈவெண்ட் நடக்கிறதுக்கு டைம் வந்து அரவுண்டு 12:31 ஆயிடுச்சு. ஸோ அந்த ஈவெண்ட் எல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வெளியே வர்றதுக்கு வந்து டைம் 3 ஆயிடுச்சு. பேரலாக வந்து அகாடமி வின்னர்ஸ் வந்து தட் மீன்ஸ் வந்து டீச்சர்ஸ் எல்லாமே கூட வந்து யார் யாரெல்லாம் அகாடமி வச்சுருக்காங்களோ அவங்களாம் கூட வந்து இதில் வந்து நம்ம சென்ட் பண்ணலாம். சென்ட் பண்ணிவிட்டு அதுலேருந்து வந்து செலக்ட் பண்ணி நம்மளுக்கு வந்து ப்ரைஸ் கொடுப்பாங்க.